ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் நாக்பூர் ஒன் டே போயிருந்தேன் என் பசங்க ஸ்கூல் அட்மிஷன் விஷயமா. இது அந்த ஸ்கூலோட கேன்டீன். இந்த ஒன் டேயில் என்னென்ன நாக்பூரில் சுற்றி பார்த்தேன்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஆஃபீஸ் என்ட்ரன்ஸில் அழகான சரஸ்வதி சிலை, இதுதான் ஸ்கூலோட ஆஃபீஸ் ரூம். அவங்க அப்பா ஃபார்ம் ஃபில் பண்ணிகிட்ருக்காங்க, அதனால் எக்ஸாம் எழுதுறதுக்காக இவர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு, இவன் என் சின்ன பையன். இங்கே வந்து எங்கே திரும்பினாலுமே நல்ல க்ரீனாக இருக்குது. குழந்தைங்க என்ன மைண்ட் செட்டில் வந்தாலும் இந்த சீனரிஸ்லாம் பார்த்தா அவங்களோட மைண்ட் ரொம்ப காமாக பீஸ்ஃபுல்லாக மாறிடும் நான் நினைக்கிறேன். எல்லா வகையான பூக்கள் இருக்குது, ரோசஸ் இருக்குது, டேரியெலாம் பெரிய பெரிய டேரி எல்லோ கலர்லலாம் ரொம்ப அழகாக இருந்தது. இதெல்லாம் பாருங்கள், ஆர்டிஃபிஷியல் மாதிரி இருக்கானா ரியல். இதெல்லாம் வெஜிடபிள்ஸும் வச்சுருக்காங்க, டொமேட்டோ, சில்லி, புதினா அந்த மாதிரி ஐட்டம்ஸும் வச்சுருக்காங்க, லெமன். ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. வாலில் கூட யூஸ்ஃபுல்லான விஷயங்க, இந்த மாதிரி ஒரு இடம் கூட வீணாக்காமல் பசங்களுக்கு எதனா சொல்லி கொடுக்கணும்னு எழுதி வைக்கிறாங்க. இவருக்கு ஹைதராபாத் விட்டு வர மூடு இல்லை, அதனால் எப்படி உட்காண்ட்ருக்கார் பாருங்கள் பெரிய பையன். இன்னொரு ஸ்பெஷல், எதனா மரம் வச்சாங்கன்னா அந்த மரத்தோட பேர், யார் வச்சது, எந்த வருஷம் வச்சாங்கன்னு டீட்டெயில்ஸ் எழுதி வைக்கிறாங்க. இதை பார்க்கும்போது நம்மளுக்கும் ஆசை வரும், நம்மளும் இந்த மாதிரி ஒரு மரம் வச்சு பேர் எழுதணும்னு சொல்லி. செகண்ட் பிளேஸ், என் சின்ன பையனோட ஸ்கேட்டிங் கிரீன். அவங்க அப்பா அவனுக்கு படிப்புக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அதே அளவுக்கு ஸ்கேட்டிங்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அவன் நேஷ்னல் ஸ்கேட்டர், அவனுக்காக இந்த ரிங் செலக்ட் பண்ணி வச்சுருக்காரு. இதோட பேர் வந்து என்ஐடி ஸ்கேட்டிங் ரிங் நாக்பூர். இதுலேயும் நிறைய நேஷ்னல் பிளேயர்ஸ் இருக்காங்க, அதனால் என் பையனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா நேஷ்னல்ஸ் பெரிய பெரிய ஸ்கேட்டிங் காம்படிஷன்ஸ் நடக்கிற ரிங் மாதிரி இருக்கிறனால இதில் என் பையன் ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் அவனோட ஸ்கேட்டிங் ஸ்கில் வந்து நல்லா டெவலப் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஃபைனல் பிளேஸ், தீக்ஷா பூமி. இந்த இடத்துல தான் அம்பேத்கர் 14 அக்டோபர் 1956 புத்திசம்க்கு கன்வெர்ட் ஆயிருக்காரு. இந்த உட்ல பண்ணியிருக்க மாடல் ரொம்ப பார்க்கறதுக்கு அழகாக இருக்கு, அவ்வளோ மைன்யூட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுதான் தீக்ஷா பூமியோட உட்ல பண்ணின மாடல், சின்னதாக இருக்குது, பார்க்க க்யூட்டாக இருக்குது. இதெல்லாம் வந்து அம்பேத்கரோட ஃபோட்டோ கலெக்ஷன்ஸ். இதெல்லாம் பார்க்கும்போது மோஸ்ட்லி அவர் அவங்க ஒய்ஃப்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கிறதா தெரியுது. இந்த மரத்தடியில் உட்காரும் போது தான் அம்பேத்கருக்கு புத்திசம்க்கு மாறணும்னு ஞானம் பிறந்துச்சோம். இந்த 22 பாயிண்ட்ஸை தீக்ஷை எடுத்துக்கும் போது அவர் உறுதிமொழி எடுத்துக்கிட்ட விஷயம். ஆரஞ்ச் ஏரியான நாக்பூர் ஒரு நாளில் இவ்வளோதான் சுத்தம் முடிஞ்சுது, வேறு ஊரில் வேறு வீடியோ போடணும், பாய்.